நீங்கள் வைக்கிற கறி குழம்பு டேஸ்ட்டே இல்லையா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நாவை சுண்டி இழுக்கும் நல்ல தித்திப்பை தரக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கறி குழம்பு தான் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் குறைந்த மசாலா பொருட்களை யூஸ் பண்ணி செய்திருக்கேன் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அங்கே அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஆட்டு தலைக்கறி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் நான் ரெண்டு ஆட்டோடய தலைக்கறி வாங்கி நல்ல பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இதை நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தேவையான மசாலா மிளகு தூள் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே முழு மிளகு இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் நமக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து இந்த மாதிரி குறை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் <laughs> <laughs> நம்ம இப்போ ஆட்டு தலை கறி குழம்ப நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதை குக்கருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு இரநூறு கிராம் அளவு தக்காளியை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எந்தளவுக்கு தக்காளியும் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நூற்றம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் ஆயிலையும் ஊற்றுறீங்களே டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க ஒரு தடவை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் நம்ம ரொம்ப குயிக்காகவே இதை குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் விடணும் அப்போ தான் தலை வந்து சீக்கிரமாக வெந்து நமக்கு பஞ்சு போல் வரும் நான் வந்து ஒரு ஏழு விசில் வரைக்கும் விட்டுருக்கேன் நல்ல ஏழு விசில் விட்டதுக்கு அப்புறமா நல்ல விசில் அடங்கினதும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்ல பஞ்சு பஞ்சாக வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூடவே தனியாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல திக்னஸ்க்காக நான் சேர்த்துருக்கேன் அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் சேர்க்க சேர்க்க நல்ல திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அந்த மாதிரி நல்லா அப்படியே சுற்றி சுற்றி கிண்டி கொடுங்க நமக்கு நல்லா தலை வந்து கறி நல்லா வெந்திருச்சான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி நமக்கு கிண்டி கொடுக்கணும் அப்போ தான் வந்து கரஞ்சி போகாது இப்போ மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிளறி கொடுக்குறேன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி திருப்பி கிண்டி விடாமல் இந்த மாதிரி ஒன் சைடாக நீங்கள் கலந்து விடும்போது மட்டன் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் முடியெல்லாம் போடவே தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அருதி நம்ம கொதிக்க வச்சா போதும் கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ கலந்து கொடுத்துட்டு மட்டனும் நல்லா வெந்துருச்சு மசாலாவும் சேர்ந்துருச்சு இந்த சுலபமான முறையில் நீங்களும் செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நாளுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்